ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 9th April 2024. இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நேற்று நைட்டு, அதாவது 8th April 2024 போஸ்ட் பண்ண வீடியோனுடைய கண்டினியூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மே 5, 2024 அன்று நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் விண்டோவை என்டிஏ அஃபீஷியல் வெப்சைட்டில் திரும்பவும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ, இல்லை இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு, அந்த ஆதார் ஐடி ப்ரூஃபு இதனால் இஷ்யூஸ் இருந்துச்சு, என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்றவங்க திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் அதை அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், உங்கள் கிளாஸ்மேட்ஸ், உங்கள் பேட்ச்மேட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னொரு டைம் பார்த்துடலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஹாப்பி உகாதி, இனிய தெலுங்கு வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பப்ளிக் நோட்டீஸ் தான் வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ண இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டு உடனே எடுத்துட்டாங்க. இன்றைக்கி 9th April 2024, இன்றிலிருந்து நாளை இரவு, அதாவது 10th April 2024 அப் டு 10:50 PM வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீட் யூஜி 2024 மே 5 நடக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியவில்லையோ அல்லது விண்ணப்பிப்பதற்கு மறந்துட்டாங்களோ அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. இது வந்து ஒரே ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் வாய்ப்பு. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணல, இல்லை அப்ளை பண்ண முடியல, ஆதார் இஷ்யூஸ் இல்லை வேறு சில காரணங்களால் என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்றவங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் செய்கிறதுக்கு கடைசி நாள் 10 ஏப்ரல், அதாவது நாளை இரவு 11:50 நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில், நீட் யூஜி 2024 ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு டேட்டு 10th April 2024 அப் டு 10:50 PM, அதாவது இன்றும் நாளையும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் ஹால் டிக்கெட், அதே போல் அதாவது அட்மிட் கார்டு, டவுன்லோடிங் தி எக்ஸாமினேஷன் சிட்டி அட்மிட் கார்டு அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட், இது தொடர்பான தகவல்கள் வந்து என்டிஏனுடைய போர்ட்டலில் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் கேன் ஆப்ட் ஃபார் த லாகின் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஃப்ரம் த ரெஜிஸ்டர் வித் ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். ஆதார் கார்டை வச்சு செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், டிஜிலாக்கர் அல்லது ஏபிசி ஐடி, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஸ்கூல் ஆர் எனி அதர் வேலிடு கவர்மெண்ட் ஐடென்டிட்டி கார்டு வித் ஃபோட்டோகிராஃப், இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீட் 2024 அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கேண்டிடேட் சுட் நோட் தட் This is a one-time opportunity. இது வந்து ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் வாய்ப்பு. ஸோ தே ஆர் அட்வைஸ்டு டு யூஸ் இட் கேர்ஃபுல்லி, எஸ் நோ ஃபர்தர் சான்ஸ் வில் பி கிவன் ஃபார் அப்ளையிங் ஃபார் நீட் யூஜி 2024. அப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட மாட்டாது. அதனால் இந்த கொடுத்துருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் திஸ் அண்ட் ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்கார்டிங்லி. மேற்கொண்டு உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வந்து சப்மிட் பண்ணுறதில் ஏதாவது
இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா என்டிஎனுடைய ஹெல்ப்லைன் நம்பரை கூப்பிடலாம், ஆர் என்டிஎனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம். அதாவது என்னால் ஆதார் கார்டோ இல்லை வேறு இந்த வேலிட் ஐடி ப்ரூஃபை வச்சு அப்ளை பண்ண முடியல, அதில் எனக்கு வந்து சிக்கல் இருக்குது அப்படின்றவங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ நீங்கள் வந்து மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாம். இதுதான் வந்துட்டு என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கிற பப்ளிக் நோட்டிஃபிகேஷன். இதை ஏன் திரும்பவும் இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நேற்று என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்போது கிடைக்கல. நம்ம வந்து ட்விட்டர் பேஜிலிருந்து தான் எடுத்து போட்டிருந்தோம், அப்போவே சொல்லியிருந்தோம் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இதை பற்றின தெளிவான இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாத கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோவை பற்றி இவங்க எதுவும் சொல்லலை. கரெக்ஷன் விண்டோக்கான டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க திரும்பவும் என்னால் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற தகவலை பற்றி இதில் எதுவும் சொல்லலை. ஒருவேளை அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை பற்றின அப்டேட் கிடைச்ச உடனே அதையும் நம்ம சேனலில் நம்ம இமிடியேட்டாக போஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான அர்ஜென்ட் அண்டு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் என்டிஏலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் உடனுக்குடனே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம், உங்களுக்கும் அந்த வீடியோ வந்து உடனடியாக ரீச் ஆகும். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து இதுவரைக்கும் நம்ம சொன்ன அந்த நியூஸ் அப்டேட்டினுடைய செய்தி தொகுப்பு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி ஓப்பன் டில் ஏப்ரல் 10th சேஸ் என்டிஏ. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் தொடர்பாக ஏதாவது சிக்கல்கள் இருந்து அப்ளை பண்ண முடியாத மாணவர்களுக்கு என்டிஏ மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது. ஆன்லைனில் அவங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு நாளை இரவு வரை. சம் கேண்டிடேட் ஹேவ் ஸ்டேட்டட் தட் தேர் ஆதார் வாஸ் நாட் அவைலபிள் ஆர் தேர் ஹேவிங் இஷ்யூஸ் இன் அப்டேட்டிங் தேர் மொபைல் நம்பர்ஸ் செட் என்டிஏ டைரக்டர் ஜென்ரல் சுபோத்குமார் சிங். அப்போது இந்த செய்தியை வந்து என்டிஏ டைரக்டர் சுபோத்குமார் சிங் வெளியிட்டுள்ளார். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2024 இதுவரை 23.8 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது கடந்த ஆண்டை விட 2023 2.9 லட்சம் விண்ணப்பங்கள் அதிகம் அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இப்போது இந்த 2 நாட்களில் இன்னமும் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சரி, இப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு அக்கார்டிங் டு என்டிஏ சீனியர் டைரக்டர் சாதனா பராசர், ஏ கேண்டிடேட் கேன் ஆப்ட் ஃபார் அன் ஆன்லைன் சப்மிஷன் டு ரெஜிஸ்டர் எய்தர் ஆதார் கார்டு, ஆதார் கார்டை வச்சு செய்யலாம், டிஜிலாக்கர் வச்சு செய்யலாம், ஆர் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஐடி பேங்க் அக்கௌண்ட்டினுடைய அந்த ஐடி வச்சும் செய்யலாம், பாஸ்போர்ட்டை வச்சு செய்யலாம், பேன் கார்டை வச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், வேலிடு கவர்மெண்ட் ஐடென்டிட்டி கார்டு வித்து ஃபோட்டோகிராஃப், இதில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 நாட்களில் ஒருவேளை 720 வாங்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்து இதுவரைக்கும் அவங்களால அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாணவர்கள் இருந்தாலும் இப்போ அப்ளை பண்ணி முழு மூச்சாக படித்து அந்த மாணவர் கூட நிறைய மதிப்பெண் பெற்று மருத்துவராவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது, அதை வந்து நழுவ விட்டுறாதீங்க. இப்போது எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நீட் 2024 நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம்.
தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்பப்போ டவுட் வரும், அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது போக அடிஷனலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்ருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க, அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.